அனைவருக்கும் வணக்கம். கடந்த 3ஆம் தேதியன்று பெங்களூரு விமான நிலையத்தில் நண்பர்களுடன் சென்று கொண்டிருந்த நடிகர் விஜய் சேதுபதியை ஒருவர் பின்னால் இருந்து ஓங்கி உதைத்தார். இது சம்பந்தமான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனையடுத்து விஜய் சேதுபதியை உதைத்த நபரான மகா காந்தி அளித்த பேட்டியில் பாரத தேசத்தையும் பசும்பன் முத்துராமலிங்க தேவரையும் விஜய் சேதுபதி அவமரியாதை செய்து பேசியதாகவும் அதனை தான் தட்டி கேட்டதால் அவருடன் வந்த நண்பர்கள் தன்னை அடித்ததாகவும் அதற்கு பழிவாங்கும் விதமாகவே விஜய் சேதுபதியை தான் உதைத்ததாகவும் தெரிவித்தார். பொதுவழியில் உதை வாங்கிய பிறகும் நடிகர் விஜய் சேதுபதி தன்னை உதைத்த மகா காந்தி மீது காவல்துறையில் இதுவரையில் புகார் அளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வாழ்க்கையை திரைப்படமாக தயாரித்து வரும் தயாரிப்பாளர் ஏ எம் சௌத்ரி என்பவர் தனது ட்விட்டர் பக்கத்தில், விஜய் சேதுபதி இன்னும் கல்லடி படவில்லையே என்பவர்கள் யாராக இருந்தாலும் உங்கள் பாதுகாப்போடு பொது தளத்திற்கு அழைத்து வந்து தகவல் தாருங்கள், மன்னிப்பு கேட்காமல் தேவர் தொண்டர்கள் கண்ணில் பட்டால் கல்லடி உறுதி என குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது நடிகர் விஜய் சேதுபதி தேவர் சமுதாயத்திடம் மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லை என்றால் பொதுவெளிக்கு வரும்போது கல்லால் அடிப்போம் என தெரிவித்திருக்கிறார் தயாரிப்பாளர் ஏ எம் சௌத்ரி. நடிகர் விஜய் சேதுபதியும் தேவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்தான் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. நடிக்கிறவன் நடிக்கிற வேலையை மட்டும் பார்த்தா இப்படி எல்லாம் பிரச்சனை வருமா? நன்றி.